படிக்க போறது ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கிறது ஜாவால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ். ஜாவால மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குமே ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ். சரியா? இப்போ முதல்ல இப்போ நானே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, ஸ்ட்ரிங்கிறது ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ முதல்ல வாட் இஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்டால், ஸ்ட்ரிங் இஸ் அ கிளாஸ். சரியா? இப்போ ஸ்ட்ரிங் இஸ் அ கிளாஸ் அப்படின்னா நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எந்த பேக்கேஜில் இருக்குது? முதல் கேள்வி அதான், இது எந்த பேக்கேஜில் இருக்குது? இது ஜாவா டாட் லேங் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜில் இருக்குது. சரி, இந்த கிளாஸில் ஏதாவது ஸ்பெஷல் திங்ஸ் உண்டா? இதில் ஸ்பெஷல் மெத்தட்ஸ் உண்டா? ஸ்பெஷல் வேரியபிள்ஸ் உண்டா? இதில் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் உண்டா? ஆமாம், இந்த கிளாஸில் நிறைய ஸ்பெஷல் திங்ஸ் உண்டு. இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாஸ். ஏன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாஸ்? ஜாவா ப்ரோக்ராம் பண்ணுற எல்லாருமே டைப் பண்ணுற ஒரு விஷயம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ். இந்த லைன் இல்லாமல் ஒரு பிகினரால் ஒரு சின்ன ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் கூட பண்ண முடியாது இல்லையா? அப்போ இந்த இடத்துலையே ஸ்ட்ரிங் வந்துடுது. அதனால தான் ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர ஸ்ட்ரிங்குக்கு, இந்த மெயின் மெத்தட் தவிர ஸ்ட்ரிங்குக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டா அப்படின்னு கேட்டால், ஆமாம் உண்டு. இந்த மெயின் மெத்தட் தவிர எதுவும் கேட்குறீங்களா? இந்த மெயின் மெத்தட் தவிர இந்த ஸ்ட்ரிங்குக்கு ஏதாவது ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டா அப்படின்னு கேட்டால், ஸ்ட்ரிங்குக்கு வந்து உண்டு. என்ன உண்டு? ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. இது ஸ்ட்ரிங்கோட ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதை என்னங்க, ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னால் என்னதுங்க அப்படிங்கிற கேள்வி அடுத்து வந்துடும், அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இது தவிர வேறு ஏதாவது ஸ்ட்ரிங்குக்கு ஸ்பெஷல் சொல்லுங்கள். இல்லை சார், கூப்பிடு. ஏதோ டவுட் இருக்கா? இப்போ ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸ்ட்ரிங்குக்கு. அப்போ இது என்னங்க, ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னா என்னது, இது ஒன்று டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. வேறு ஏதாவது ஸ்ட்ரிங்குக்கு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா, ஸ்ட்ரிங்குக்கு வேறு வேறு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. வேறு என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது? வேறு என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஸ்ட்ரிங்குங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். வழக்கமாக நம்ம ஒரு கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம்? கிளாஸ் நேம், கிளாஸ் நேம் கொடுப்போம், ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் நேம் கொடுப்போம், ஈக்குவல்ஸ் டு நியூ கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுப்போம். இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். நியூ கொடுத்து அந்த கிளாஸ் நேம் கொடுத்துருவோம். இங்கேயும் அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸ்ட்ரிங் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம், ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த நியூ கீவேர்டு இல்லாமலும் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். இது வேறு எந்த கிளாஸுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி. வித்தவுட் நியூ கீவேர்ட் வி கேன் க்ரியேட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங். அப்போ வித் நியூ கீவேர்டும் க்ரியேட் பண்ணலாமா? ஆமாம், வித் நியூ கீவேர்ட் யூஸ் எப்பவும் போல் மற்ற கிளாஸஸ்க்கெலாம் பண்ணுற மாதிரி, ஆஸ் யூஷுவல் வி கேன் க்ரியேட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங் யூஸிங் நியூ கீவேர்ட் ஆஸ் வெல். அதுவும் நம்ம பண்ணலாம். நம்ம நியூ கீவேர்டு வச்சும் பண்ணலாம், நியூ கீவேர்டு இல்லாமலும் பண்ணலாம். என்னங்க சொல்கிறீங்க, நியூ கீவேர்டு வச்சும் ஸ்ட்ரிங்குக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், நியூ கீவேர்டு இல்லாமலும் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்கிறீங்களே? அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? இல்லை இந்த சாய்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க? இப்படி நியூ கீவேர்டு வச்சு பண்ணலாம், நியூ கீவேர்டு இல்லாமலும் பண்ணலாங்கிற சாய்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆமாம் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஏன் வந்து இந்த ரெண்டு சாய்ஸஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரிங்கிறது இம்யூட்டபிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும், நியூ கீவேர்டு இல்லாமல் ஏன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும், நியூ கீவேர்டு வச்சு க்ரியேட் பண்ணுறதை டிஸ்கஸ் பண்ணணும். இதெல்லாமே பண்ணணும். இதெல்லாத்தையும் பண்ணுறதுக்கு அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் இந்த கிளாஸுக்கு போயிட்டேன், ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே போயிட்டு இப்போ நான் ஒரு கிளாஸில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிடுறது, ஒரு கிளாஸில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிடுறது, ப்ராக்டிக்கலாக எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஆப்ஜெக்டை வச்சு, நீங்கள் கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டை வச்சு டாட் வச்சிங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு டாட் வச்சிங்கன்னா ட்ராப் டவுன் ஒன்று வரும் எக்லிப்ஸில். அந்த ட்ராப் டவுன்லேருந்து தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா அந்த கிளாஸ் நேமை போட்டு ஜாவா டாக்ஸில் நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் என்னென்ன, இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் என்னென்ன, வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக? அப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். எதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்? ஸ்ட்ரிங்குக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அப்போ ஸ்ட்ரிங்குக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா, ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். என்ன தெரியணும்? அந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்னென்னங்கிறது தெரியணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் தெரியாமல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. வென் எவர் வி ஆர் க்ரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வில் கெட் கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி. இதான் நம்ம படிச்சிருக்கோம்.
அப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா அங்கே இருக்கிறது பேராமெட்ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரா இல்லை ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரா என்னங்கிறது தெரியணுமே. எத்தனை ஆர்குமெண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சால் தானே நியூக்கு அப்புறமா அந்த கிளாஸ் நேமை நம்ம கொடுக்க முடியும். அப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் நமக்கு தெரியணும். சரி நம்ம போய் பார்ப்போம் இந்த இடத்துல. இப்போ நான் ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ தான் நமக்கு எக்லிப்ஸ் இருக்கேன் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்கில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குங்கிற லிஸ்ட் வந்துருச்சு. அப்போ பாருங்கள் ஸ்ட்ரிங்கில் ஒரு ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஒரு பைட் அரே கன்ஸ்ட்ரக்டர், கேரக்டர் அரே கன்ஸ்ட்ரக்டர், ஸ்ட்ரிங்கை வாங்குகிற கன்ஸ்ட்ரக்டர், ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர் இதெல்லாம் தனியாக டிஸ்கஸ் பண்ணணும். இது போக கேரக்டர் செட், பைட்ஸ், பைட் இன்டீஜர், பைட் அரே, ஸ்ட்ரிங் இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. அப்போ நான் இப்படியும் க்ரியேட் பண்ணலாம், எப்படி இப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டும் நான் க்ரியேட் பண்ணலாம். இப்படி க்ரியேட் பண்ணோன்னா இதை எப்படி ப்ரிண்ட் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்டை எப்படி ப்ரிண்ட் பண்ணுறது, ஆப்ஜெக்டை ப்ரிண்ட் பண்ணணும்னா இப்படி தான் ப்ரிண்ட் பண்ணணும். இப்படி ப்ரிண்ட் பண்ணால் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போமே. எம்டி, ஒன்றுமே அவுட்புட் வரல இந்த இடத்துல, கரெக்டாக. அப்போ இது ஒன்றுமே அவுட்புட் வரல, என்ன ஸ்ட்ரிங் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணால் எந்த அவுட்புட்டுமே வரல. சரி இதை விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த நியூ ஸ்ட்ரிங்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு விஷயம் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம்ல, இந்த ஸ்ட்ரிங் லேர்னிங் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். எஸ்எல் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த எஸ்எல்ல ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த எஸ்எல்ல ப்ரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன ப்ரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறேன். ஆ, இந்த எஸ்எல்ல ப்ரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன ப்ரிண்ட் ஆகுது, இதை எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா, இப்போ பாருங்களேன் இந்த எஸ்எல்ல ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன், இதை எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்குறேன். மேட்ச் பண்ணி பார்த்தா பேங்க் டாட் டெபாசிட், இது என்னது பேங்க் டாட் டெபாசிட், ஆ இது பேக்கேஜ் நேம். இது என்னது, அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸுங்கிறது உங்களோட கிளாஸ் நேம். அதுக்கப்புறம் அட் சிம்பிளுக்கு அப்புறம் ஏதோ 2FO0E140B இப்படிலாம் இருக்கே, இது உங்களோட ஹேஷ் கோடோட. இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணால் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மெமரி கோடு உண்டு, அந்த மெமரி கோடுக்கு ஹேஷ் கோட் அப்படின்னு பேர். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு யூனிக் மெமரியை தான் ஆக்குப்பை பண்ணோம். அப்போ அந்த யூனிக் மெமரி ஸ்பேஸுக்கு நம்ம வச்சுக்கிற ஒரு ஐடென்டிட்டி நம்பர் தான் இந்த ஹேஷ் கோட். அப்போ ஐடென்டிட்டி நம்பர்னால் இந்த ஹேஷ் கோட் நம்பராக தானே வந்திருக்கணும். ஆனால் இங்கே ஏதோ எஃப்னு இருக்குது, ஈன்னு இருக்குது, பின்னு இருக்குது, இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னா, ஆமாம் ஹேஷ் கோட் நம்பராக தான் இருக்கணும். ஆனால் இங்கே நமக்கு வந்திருக்கிற ஹேஷ் கோட் என்ன தெரியுமா, அந்த நம்பர். நம்பர்னால் பொதுவாக என்னது, பேஸ் 10 டெசிமல் நம்பர்ஸ். பொதுவாகவே நம்ம சாதாரணமாக நம்பர் நம்பர்னு சொல்கிறது 10 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி நம்ம ரியல் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே டெசிமல் நம்பர்ஸ். அதனால் அந்த டெசிமல் நம்பர்னு நம்ம எங்கேயுமே சொல்கிறதில்ல. ஆனால் இங்கே வந்திருக்கிறது என்ன தெரியுமா, அந்த ஹேஷ் கோடுங்கிறது ஒரு டெசிமல் நம்பராக தான் இருக்கும். அதை எடுத்து ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெக்ஸா டெசிமல்னால் எதுலேருந்து எது வரைக்கும், 0 to 9 வரைக்கும், அதுக்கப்புறமா ஏபி இதான ஹெக்ஸா டெசிமல், சிஇஎஃப். அதனால தான் நீங்கள் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இங்கே பார்க்குறீங்க. அப்போ இது ஹேஷ் கோடோட ஹெக்ஸா டெசிமல் வேல்யூஸ். சரி அப்போ ஒரு ஆப்ஜெக்டை ப்ரிண்ட் பண்ணால் என்ன ப்ரிண்ட் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்டை ப்ரிண்ட் பண்ணால் அதோட ஹேஷ் கோட் ப்ரிண்ட் ஆகுது. அப்போ நான் இங்கேயும் ஆப்ஜெக்ட் தானே ப்ரிண்ட் பண்ணேன், எனக்கு ஏன் ஹேஷ் கோட் ப்ரிண்ட் ஆகலை, இதுதான் கேள்வி. நான் இங்கே ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸில் எஸ்எல்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்டை ப்ரிண்ட் பண்ணும்போது ஹேஷ் கோட் ப்ரிண்ட் ஆகுது. ஆனால் ஸ்ட்ரிங்கை நான் ப்ரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஹேஷ் கோடு ப்ரிண்ட் ஆகலை, ஏன் ப்ரிண்ட் ஆகலை அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரிண்ட் ஆகலை, எப்படி ப்ரிண்ட் ஆகாமல் போச்சு, இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துக்கு மட்டும் எப்படி எம்டி ஸ்பேஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் இதிலேயே பண்ணுறேன் பாருங்களேன், ஹேஷ் கோட் ஆஃப் எஸ் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன ப்ரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதே லைனை இங்கே ஹேஷ் கோட் ஆஃப் எஸ்எல் அப்படின்னு இங்கே கொடுக்குறேன், இங்கே என்ன ப்ரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ரெண்டுலேயும் என்ன ப்ரிண்ட் ஆகுதுங்கிறத வச்சு முடிவு பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஹேஷ் கோட் ஆஃப் எஸ்ஸில் எதுவுமே ப்ரிண்ட் ஆகலை, ஹேஷ் கோட் ஆஃப் எஸ்எல்ல அந்த ஹேஷ் கோடு ப்ரிண்ட் ஆகுது. அப்போது ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஹேஷ் கோடு கிடையாதா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. எதுவுமே ப்ரிண்ட் ஆகலைன்னா அப்போ ஸ்ட்ரிங்குக்குன்னு ஹேஷ் கோடு கிடையாதா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. இந்த கேள்வி கரெக்டா? அப்போ இல்லை, எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஹேஷ் கோடுங்கிறது மெமரி, மெமரிக்கான ஒரு யூனிக் நம்பர் தான் ஹேஷ் கோட். அப்போ மெமரி அலோகேட் நியூன்னு கொடுத்துட்டாலே மெமரி அலோகேட் ஆயிடுச்சு. அப்போ மெமரி அலோகேட் ஆனாலே ஹேஷ் கோடு உண்டு. அப்போ எப்படிங்க இந்த ஹேஷ் கோடு ப்ரிண்ட் ஆகலை அப்படின்னா, இல்லை நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை ப்ரிண்ட் பண்ணாலும் ஜாவா இன்டர்னலாக என்ன பண்ணும் அப்படின்னா, இன்டர்னலாக எந்த ஆப்ஜெக்டை ப்ரிண்ட் பண்ணாலும், நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை எடுத்து அந்த ஆப்ஜெக்டை டைரெக்டாக ப்ரிண்ட் பண்ணாலும் ஜாவா என்ன பண்ணும் தெரியுமா, ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட்டுங்கிற கிளாஸுக்கு போயிடும். அங்கே போயிட்டு
டூ ஸ்ட்ரிங், அதாவது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே இருக்கிறது. அங்கே டூ ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் இருக்கணும். அந்த டூ ஸ்ட்ரிங்குங்கிற மெத்தடை எடுத்து அந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் அதோட ரிட்டன் டேட்டா டைப் ஸ்ட்ரிங். சரியா? பப்ளிக், இப்போ ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட் தான் எல்லா கிளாஸுக்குமான பேரண்ட் கிளாஸ். இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லைல்ல? எல்லா கிளாஸுக்குமான பேரண்ட் கிளாஸ் ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கிளாஸ். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போகிறேன். அதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அந்த கிளாஸில் இப்படி டூ ஸ்ட்ரிங்கு. இப்போ ஒரு சாதாரண விஷயம் சொல்கிறேனே, இப்போ இந்த இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். நான் வந்து பப்ளிக் கிளாஸ் பேரண்ட் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் பப்ளிக் வாய்ட் ஒர்க் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இதில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஃபார்மர், இப்போ அப்பா வந்து விவசாயம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்துட்டேன். இது பேரண்ட் கிளாஸுக்கு. சரி, இது முடிஞ்சு போச்சு. இப்போ சைல்டு கிளாஸுக்கு கொண்டு வரேன். சரியா? இப்போ பப்ளிக் கிளாஸ், பப்ளிக் கிளாஸ் சைல்டு அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த சைல்டு வந்து எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போது இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்லாம் கொடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்படிலாம் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். சரியா? இந்த க்வெஸ்டினை பார்த்துக்கோங்க. இப்போ சைல்டு சிஹெச் ஈக்குவல்ஸ் டு நியூ சைல்டு அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் சிஹெச் டாட் ஒர்க்குங்கிற மெத்தடை கால் பண்ண முடியுமா? அப்படி கால் பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஃபார்மர்னு வரும். நைஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இந்த இடத்துல இங்கே பாருங்கள், பப்ளிக் வாய்ட் ஒர்க் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இவரை ஐடி ப்ரொஃபஷனல்னு மாற்றிட்டேன். இந்த இடத்துல இங்கே என்ன கான்செப்ட் அப்ளை ஆகிருக்கு? மெத்தட் ஓவர்ரைடிங். அப்போ இப்போ ஒர்க்குக்கு என்ன வரும் அவுட்புட்? ஐடி ப்ரொஃபஷனல். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். அப்போ இதே அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் ஆப்ஜெக்ட்டுன்னு ஜாவா டாட், இப்போ பாருங்களேன், இங்கே பப்ளிக் கிளாஸ், பப்ளிக் கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. இந்த கிளாஸில் பப்ளிக் ஸ்ட்ரிங் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்காங்க. நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணாலும், நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னு கொடுத்து எந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணாலும் இன்டர்னலாக இந்த ஸ்ட்ரிங், இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இன்டர்னலாக கால் ஆகும். அப்படி கால் ஆகி இது எதை ரிட்டர்ன் பண்ணும் தெரியுமா? இது ஹேஷ் கோட், அதாவது பேக்கேஜ் நேம், அதுக்கப்புறமா கிளாஸ் நேம், கிளாஸ் நேம், அதுக்கப்புறமா ஒரு அட் சிம்பிள், அதுக்கப்புறமா ஹேஷ் கோடோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஆஃப் ஹேஷ் கோட். இதை இது ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இது எல்லாமே சேர்ந்து இது ஸ்ட்ரிங் தானே, அதனால் இங்கே ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டோம். இதை இது ரிட்டர்ன் பண்ணும். இந்த பப்ளிக் கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் ஜாவாவில் எல்லா கிளாஸுக்குமான பேரண்ட் கிளாஸ் இன்டர்னலாக. அதை நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்க மாட்டோம் எக்ஸ்டென்ஷனு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், பப்ளிக் கிளாஸ் ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் அப்படின்னு. இது என்னோடய ஓன் கிளாஸ் இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஆரே ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு ஆப்ஜெக்ட்டு, இப்போ ஸ்ட்ரிங் லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் எஸ்எல் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். இப்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணினீங்கனாலே ஆப்ஜெக்டை இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இன்டர்னலாக இந்த பிரிண்டலன் போய் இந்த டூ ஸ்ட்ரிங்கை கால் பண்ணும். அப்போ அந்த டூ ஸ்ட்ரிங் எனக்கு என்ன கொடுக்கும்? இந்த ஸ்ட்ரிங் லேர்னிங்கோட பேக்கேஜ் நேம், அதோட கிளாஸ் நேம், அதோட அட் சிம்பிள், அதோட ஹெக்ஸாடெசிமல் ஹேஷ் கோட் வேல்யூ, இதை கொடுக்குமா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு இங்கே நடந்திருக்கு. எப்படி இது பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி இதுதான். அதுதான் இங்கே நடந்துச்சு. இப்போ இந்த பிரிண்டலன் மெத்தடை நீங்கள் கால் பண்ணுறீங்க, கரெக்டா? இந்த பிரிண்டலன் மெத்தட் உங்களோட ஓன் மெத்தட் இல்லை. இந்த பிரிண்டலன் மெத்தட் பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸில் இருக்கிற மெத்தட், கரெக்டா? உங்களோட ஓன் மெத்தட் இல்லை. அந்த பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறீங்க, அந்த ஆப்ஜெக்ட் உங்கள் கிளாஸ் ஆப்ஜெக்ட், கரெக்டா? அது இன்டர்னலாக இந்த ஆப்ஜெக்டோட டூ ஸ்ட்ரிங் மெத்தடை கால் பண்ணுது. அது எதை ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த கண்டென்ட்டை இந்த பிரிண்டலன் ரிட்டர்ன் பண்ணுது. புரியுதா? உங்களோட பிரிண்டலன்
அதோட டெஃபினிஷன் இங்கே இருக்கு. அது போய் டூ ஸ்ட்ரிங்கை கால் பண்ணுது. அந்த டூ ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு ரிசல்ட் வருது இல்லை, இது போய் டூ ஸ்ட்ரிங்கை இன்டர்னலாக கால் பண்ணுது. அப்போ டூ ஸ்ட்ரிங் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது இல்லை, அதை இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுறாங்க. இப்போ நான் சும்மா இதை ஸ்ட்ரிங் எஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன், அந்த எஸ்ஸை இவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துக்கு அவங்க ரிட்டர்ன் பண்ணுற இந்த எஸ் தானே வரும், அதுதானே? அப்போ அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக எப்போ கொடுக்குற மாதிரி அதே மெத்தட் நேம் இங்கே கால் பண்ணுங்கிற அவசியம் இல்லையா சார்? இன்டர்னலாக நான் இன்னொரு மெத்தடை கால் பண்ணலாம்ல, ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தடை கால் பண்ணலாம்ல. ஆமாம், இப்போது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் எஸ்எல் இந்த இடத்துல சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி. இந்த இடத்துல எஸ்எல் டாட் டெஸ்ட்டுன்னு நீங்கள் ஒரு மெத்தடை வச்சுட்டீங்க, சரியா? இப்போது இங்கே பப்ளிக் வாய்ட் டெஸ்ட்டுன்னு இங்கே ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணிட்டீங்க. இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஹாய் அப்படின்னு கொடுக்குறீங்க, அவுட்புட் என்ன வரும்? அப்போ இந்த டெஸ்ட் இன்டர்னலாக பிரிண்ட்லன் கால் பண்ணியிருக்கல, ஒரு மெத்தடோட டெஃபினிஷனில் இன்னொரு மெத்தட் வந்து கால் ஆகுது. அதே மாதிரி பிரிண்ட்லன் நீங்கள் அப்போ இது உங்களோட மெத்தட் டெஸ்ட்டுங்கிறது, அதுக்குள்ளே இருக்கிற அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ரீடிஃபைன்டு மெத்தடை கால் பண்ணுறீங்க. இந்த ப்ரீடிஃபைன்டு மெத்தட் இன்டர்னலாக இன்னொரு மெத்தடை, நீங்கள் எப்படி உங்களோட டெஸ்ட்டுக்குள்ளேருந்து பிரிண்ட்லனை கால் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த பிரிண்ட்லன் இன்டர்னலாக இன்னொரு ஒரு மெத்தடை கால் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அந்த பிரிண்ட்லனை எழுதின டெவலப்பருக்கு உண்டா? அவ்வளோ, அவர் அப்படி கால் பண்ணி தான் இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. இது புரியுதா? சப்போஸ் இந்த ஸ்ட்ரிங் லேர்னிங் இந்த சைடு ஸ்ட்ரிங் லேர்னிங்னு கொடுத்தாலும் இதே இது வருமா சார்? இதே அவுட்புட் வருமா? எந்த சைடு கொடுக்கணும்? ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் நியூ பக்கத்துல ஒண்ணுமே இல்ல இல்ல சார். ஆமா, ஒண்ணுமே இல்ல. அங்க வந்து இதே கிளாஸ் நேம் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் அவுட்புட் வருமா? இங்க நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் வேணும்ல, ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ்ல அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் வேணும்ல. நீங்க இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, இது ஜீரோ ஆர்குமெண்ட், அதனால வந்து டிஃபால்ட் இன்பில்ட். எனக்கு என்ன ரொம்ப பிளாங்கா இருக்குன்னா சார், அந்த இது வைங்கன்னு எனக்கு இதை வந்து இது கால் பண்றேன், அது எப்படி இன்னொரு கிளாஸோட மெத்தட வந்து இங்க பிரிண்ட் பண்ணுது? மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் எம் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எம் டாட் அப்படின்னு கொடுத்து அங்கே இருக்கிற டெஸ்ட்டை கால் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். அதே மாதிரி தானே நீங்கள் பிரிண்ட்லனை கால் பண்ணியிருக்கீங்க? பிரிண்ட்லன் உங்களோட ஓன் டெஃபினிஷன், நீங்கள் கொடுத்த டெஃபினிஷனில் இருக்கிற மெத்தட் இல்லை. அது வேற எந்த டெவலப்பர் டெவலப் பண்ணார்னே தெரியாது, நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான். ஆமாவா? அப்போ இந்த டெஸ்ட் இருக்கார்ல, அவர் இன்டர்னலா வேற ஒரு இந்த டெஸ்ட்டுக்குள்ள அவர் இன்டர்னலா வேற ஒரு கிளாஸ் மெத்தடை கால் பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கிட்ட வந்து இங்க சைல்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த சைல்டுக்கு இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, நியூ சைல்டுன்னு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அந்த சைல்டோட மெத்தடை அந்த சைல்டுல டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்கு, அதை கால் பண்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் உண்டா? உண்டு. நீங்கள் டெஸ்ட், நீ இப்போ ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் உங்கள் கிளாஸ், அதுலேருந்து பக்கத்து கிளாஸில் இருக்கிற டெஸ்ட்டை நீங்கள் கால் பண்ணுறீங்க, அவர் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற டிஸ்பிளே சைல்டு கிளாஸ்லேருந்து டிஸ்பிளேவை கால் பண்ணுறாரு, கரெக்டு தானே?
அதே தான். இப்போ இந்த ஸ்டோரி எப்படி போகுது, நீங்க இங்க பாருங்க இந்த ஸ்டோரி எப்படி போகுது, நீங்க டெஸ்ட்ட கால் பண்றீங்க, இது உங்களோட மெத்தட் இல்ல, பக்கத்து கிளாஸ் மெத்தட், அவர் டிஸ்ப்ளேவை கால் பண்றாரு, அது அவர் மெத்தட் இல்ல, அவருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிளாஸோட மெத்தட். அதே மாதிரி நீங்க பிரிண்டலனை கால் பண்றீங்க, அது உங்க மெத்தட் இல்ல, வேற ஒரு கிளாஸ், அந்த பிரிண்டலன் டூ ஸ்ட்ரிங்க கால் பண்றாரு, கரெக்ட் தானே? எஸ் இதுதான் நடக்குது. அப்போ இவருக்கு எப்படி இந்த டூ ஸ்ட்ரிங்க்கான ஆக்சஸ் கிடைச்சிது அப்படின்னா, டூ ஸ்ட்ரிங்கிறது ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருந்தே கிடைக்குங்க. யார் வேணாலும் அந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தடை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு எப்படி சொல்றீங்க? ஆமாம், அது ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ் இஸ் த டிஃபால்ட் பேரண்ட் கிளாஸ் ஃபார் எவ்ரி கிளாஸ். அப்போது பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தடை எடுத்து அதை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் சைல்டுக்கு உண்டா கிடையாதா? உண்டு. எப்போ மட்டும்தான் கிடையாது, அந்த மெத்தட் ஃபைனலாக இருந்தால் மட்டும்தான் கிடையாது. ஆமாவா? அப்போ இது ஃபைனல் மெத்தட். இப்போ எழுதியிருக்கிறது படி பார்த்தா இங்கே ஃபைனல்னு எதுவும் எழுதலை. அதனால் இந்த மெத்தடை வேணும்னா நம்மளும் ஓவர் ரைட் பண்ணலாம். புரியுதா? அப்போ இப்போ நான் இதை ஓவர் ரைட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளும் ஓவர் ரைட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் எங்கேருந்து வந்தது? நம்மளும் ஆப்ஜெக்ட் கிளாஸோட சைல்டு கிளாஸ் தான். பை டிஃபால்ட் எவ்ரி கிளாஸ் இஸ் அ சைல்டு கிளாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிளாஸ். அதான் ஜாவாவில் நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம கிளாஸும் இந்த ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸுங்கிற கிளாஸும் இன்டர்னலாக ஆப்ஜெக்ட் கிளாஸோட சைல்டு கிளாஸ் தான். அதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்லை இல்லை. அப்படின்னா அப்போ நம்மளும் அதே மாதிரி ஸ்ட்ரிங் டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. இப்போ கேள்வி வரைக்கும் தான் நிற்கிறோம். இந்த கேள்வி வரைக்கும் புரியுதா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லு. சார், ஹாஷ் கோட்னா மெமரி அட்ரஸ் தான். ஹாஷ் கோடுங்கிறது மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணுற ஒரு நம்பர், அவங்க அட்ரஸ் இல்லை. ஓகே. இப்போ நமக்கு எப்படி ஆதார் கார்டு இருக்குது அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர் மாதிரி ஒரு யூனிக் நம்பர். ஓகே. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல என்ன டவுட் இருக்கு? இப்போ நான் என்ன சொல்கிறேன், வழக்கமாக இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தடுக்கு தான் போகும். இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தடுக்கு போய் தான் நமக்கு இந்த ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ வருது. அப்போ ஏங்க ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் அந்த ஹெக்ஸா டெசிமல் வரல? இந்த கேள்வி கரெக்டா? கரெக்டா. அப்போ ஸ்ட்ரிங்குக்கு ஏன் வரல? அப்போ ஸ்ட்ரிங் அதை ஓவர் ரைட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். எனக்கு ஆப்ஜெக்ட் கிளாஸோட இது வேண்டாம், நான் என்னோட விருப்பப்படி நான் வேற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துக்கிடுறேன் அப்படின்னு ஸ்ட்ரிங் கிளாஸோட ஓனர் முடிவு பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியாது. சரிதானே? அவர் பண்ணாரா பண்ணலையாங்கிறது வேணால் நமக்கு சந்தேகமாக இருக்கலாம். நம்ம பண்ணுறதுக்கான ரைட்ஸ் உண்டா? டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் உண்டா? உண்டு. பப்ளிக் என்ன, ஒன்றே ஒன்று, பப்ளிக் ஸ்ட்ரிங் டூ ஸ்ட்ரிங்னு கொடுக்கணும். இதில் இந்த பப்ளிக்கே கம்மி பண்ணக்கூடாது, அவ்வளோதான். விசிபிலிட்டியே கம்மி பண்ணக்கூடாது, கரெக்டா? இப்போ நான் இப்படி ஓவர் ரைட் பண்ணிட்டேன், என்ன எரர் காமிக்குதுன்னு தெரியுதா? ஸ்ட்ரிங்கை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலையேன்னு காமிக்குது. திஸ் மெத்தட் மஸ்ட் ரிட்டர்ன் அ ரிசல்ட் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங். அதனால் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்து சிங்காரம் அப்படின்னு கொடுத்துட்றேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஹேஷ் கோட் ஆஃப் எஸ்எல் அப்படின்னு கொடுத்தா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு. ஹேஷ் கோட் ஆஃப் எஸ்எல் எப்படி சிங்காரம்னு வருது? ஏன்னா இன்டர்னலாக அது டூ ஸ்ட்ரிங் மெத்தட். ஒரு ஹேஷ் கோடை நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ப்ரிண்ட் பண்ணிங்கனாலே இன்டர்னலாக அது டூ ஸ்ட்ரிங் மெத்தடை கால் பண்ணும். எந்த கிளாஸ்லேருந்து கால் பண்ணும்? ஆப்ஜெக்ட் கிளாஸ்லேருந்து கால் பண்ணும். எனக்கு ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிறத எடுத்து நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன்னா இந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸில் இருக்கோ அந்த கிளாஸில் டூ ஸ்ட்ரிங் இருந்ததுன்னா அதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த கிளாஸில் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற டூ ஸ்ட்ரிங்குக்கு ப்ரையாரிட்டி. நான் சொல்கிறது சரியா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லு. இதுதான் ஹேஷ் கோடை பிரிண்ட் பண்ணுறது. இது புரியுதா? இது ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறது புரியல. இப்போ டூ ஸ்ட்ரிங் மெத்தடுங்கிறது நான் இப்போ வந்து என்ன சொல்கிறேன், இப்போ எனக்கு இப்போ இதில் இருக்கிறது என்னென்னா, இப்போ இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ரிமூவ் பண்ணிட்டேன்,
இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த ஸ்ட்ரிங் எல்லாம் எடுத்து விட்டுட்டேன். இப்போதைக்கு ஸ்ட்ரிங் பற்றின டிஸ்கஷன் இல்லை, சரியா? டூ ஸ்ட்ரிங் மெத்தடை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன், ரொம்ப ஈஸியாகிச்சு நம்ம ப்ரோக்ராம். இப்போ பாருங்கள், இதில் என்ன பண்ணிட்டோம், ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் எஸ்எல் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ், இந்த லைன் புரியுது. அதுக்கப்புறமா இது எஸ்எல்ங்கிறது தான் என்னோடய ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் நேம். சரி, அந்த எஸ்எல்ல பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும், இதுதான் க்வெஸ்சன். அந்த எஸ்எல்ல பிரிண்ட் பண்ணால் அந்த எஸ்எல்லோட ஹேஷ் கோட் இந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆகும், பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸ் நேம் அட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஆஃப் ஹேஷ் கோடுன்னு பிரிண்ட் ஆகும். இதை நம்ம பார்த்துட்டோம். இது எப்படி பிரிண்ட் ஆகுதுங்கிறது தான் கேள்வி. என்ன நடக்குது இன்டர்னலாக, எப்படி இந்த இந்த ஹேஷ் கோட் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, அதுக்கு டூ ஸ்ட்ரிங் அந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் கால் ஆகும். அப்போ நான் டூ ஸ்ட்ரிங்ங்கிற மெத்தட் எங்கே இருக்குது, நான் பார்க்கவே இல்லையே, என் கிளாஸில் டூ ஸ்ட்ரிங் மெத்தட். ஆமாம், உங்கள் கிளாஸில் இல்லை, உங்களோட பேரண்ட் கிளாஸில் இருக்குது. உங்கள் கிளாஸில் இல்லைனா உங்கள் பேரண்ட் கிளாஸில் இருக்கணும். ஆ, நான் பேரண்ட் கிளாஸ் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே கொடுக்கலையே. ஆமாம், நீங்கள் எதுவுமே கொடுக்கலனா எது டிஃபால்ட் பேரண்ட் கிளாஸ், ஆப்ஜெக்ட். அந்த கிளாஸில் டூ ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுதான் பாயிண்ட், இது புரியுதா? அந்த டூ ஸ்ட்ரிங் எனக்கு வேண்டாம்னா நான் ஓவர்ரைட் பண்ணிக்கலாமா? பேரண்ட் கிளாஸில் மெத்தட் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு அந்த டெஃபினிஷன் வேண்டாம், நான் சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு ஓவர்ரைட், ஒரு சைல்டுக்கு பேரண்ட்டோட மெத்தடை ஓவர்ரைட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் உண்டா? இருக்குது, அதான் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்ட்ரிங் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல நான் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் விரும்பின ரிட்டன் ஹாய்னு கொடுத்தேன்னா, இனிமேல் இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணணும்னா எனக்கு ஹாய்னு பிரிண்ட் ஆகும். நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறனோ அது எனக்கு பிரிண்ட் ஆகும். புரியுதா? இதை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வழக்கமாக ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால் ஹேஷ் கோடு தான் பிரிண்ட் ஆகும். எனக்கு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால் ஹேஷ் கோட் பிரிண்ட் ஆக வேண்டாம், எனக்கு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டா வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் அதை இப்படி பண்ணலாம். இதுதான் டூ ஸ்ட்ரிங் மெத்தடுக்கான ஸ்டோரி. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? எஸ்எல் டாட் அப்படின்னு கொடுத்து இங்கே பாருங்கள். இல்லை இல்லை, எனக்கு எனக்கு எஸ்எல்ல பிரிண்ட் பண்ணால் ஹாயின்னு பிரிண்ட் ஆகணும், ஆனால் எஸ்எல்லோட ஹேஷ் கோட் அப்போ நான் தெரிஞ்சிக்க வாய்ப்பே இல்லையா? அப்படின்னா இருக்குங்க, ஹேஷ் கோடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. எங்கே இருக்குது? ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்குது. அந்த ஹேஷ் கோடை நீங்கள் பிரிண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோடை நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம். இது புரியுதா? ஏன்னா ஹேஷ் கோட் நீங்கள் டூ ஸ்ட்ரிங்கை ஓவர் ரைட் பண்ணிட்டீங்க, அப்போ நீங்கள் ஹேஷ் கோடை இனிமேல் பார்க்க முடியாது. இல்லை, நான் ஹேஷ் கோடை பார்க்கணுன்னா இன்டீஜராக நீங்கள் ஹேஷ் கோடை பார்த்துக்கலாம். இதுதான் ஹேஷ் கோட். இந்த நம்பரோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை தான் நீங்கள் முதல்ல பார்த்தீங்க. புரியுதா? இந்த ஹேஷ் கோட் மெத்தட் எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து? இது எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்? நம்ம கிரியேட் பண்ண கிளாஸோட ஆப்ஜெக்ட். நம்ம கிளாஸ்ல ஹாஷ் கோட்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கோமா இல்லையா? இல்லையே. ஹாஷ் கோட்ங்கற நம்ம கிளாஸ்ல ரெண்டே ரெண்டு தான் இருக்கு, ஒன்னு மெயின் இன்னொன்னு டூ ஸ்ட்ரிங், ரெண்டு தான வச்சிருக்கோம். எங்க ஹாஷ் கோட் இருக்கு? இல்ல சார், ஹாஷ் கோட் இல்ல. அப்ப ஹாஷ் கோட் எங்க இருந்து வருது? ஆமாவா? ஹேஷ் கோட ஓவர்ரைட் பண்ணுறேன். பப்ளிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பப்ளிக் இன்ட் ஹேஷ் கோட் ரிட்டன் 1 2 3. இன்டிஜர் தானே ரிட்டன் பண்ணணும். ஹேஷ் கோட் என்ன? ஏன் 1 2 3 பிரிண்ட் ஆச்சு? இதெல்லாம் நீங்கள் அங்கேருந்து ஓவர்ரைட் பண்ணியிருக்கீங்க. புரியுதா? சரி, இப்போ நான் இன்னொரு ஒன்று பண்ணுறேன் பாருங்களேன். இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரிஞ்சிருச்சுல? சரி, இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் எஸ்எல் டூ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோடையும் அந்த ஆப்ஜெக்டோட, இப்போ ஹேஷ் கோட் இல்லை இல்லையா,
சரி ஹேஷ் கோட் ஆஃப் எஸ்எல் மேலே இருக்கட்டும். இப்போ நான் இது ரெண்டையும் கால் பண்ணுறேன், என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா. அதே தான், எது ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணும்போது அதே ஹாய் கால் ஆகுது, ஹேஷ் கோட் அதே தான், கரெக்டா? இது புரியுதா? இப்படி தான் பண்ணுவாங்க ஹேஷ். அப்போ நம்ம வந்து ஹேஷ் கோடை ஓவர் ரைட் பண்ண முடியுமா, டூ ஸ்டிக் மெத்தடை ஓவர் ரைட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டால் பண்ண முடியும். எஸ்எல் டூ, எஸ்எல் டூ தானேங்க பிரிண்ட் பண்ணிக்கணும். சரி, எஸ்எல் டூ மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இஃப் எஸ்எல் ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறது நமக்கு தெரியுமா? இது வரைக்கும் பார்க்கல. ரெண்டு வேரியபிள் கம்பேர் பண்ண தெரியுமா? இன்ட் நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு 5, நம்பர் 2 ஈக்குவல்ஸ் டு 6. எப்படி கம்பேர் பண்ணுவோம்? ரெண்டு ஈக்குவலான நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு டபுள் ஈக்குவல்ஸ், இப்படி தான பண்ணுவோம். சரி, இது வேரியபிள்ஸ் கம்பேர் பண்றது. அப்ப ஆப்ஜெக்ட்ட இப்படி டபுள் ஈக்குவல்ஸ் டு கொடுத்து கம்பேர் பண்ணலாமா? ட்ரை பண்ணுவோமா? இஃப் SL டபுள் ஈக்குவல்ஸ் டு SL2 அப்படி இருந்துச்சுனா எனக்கு போத் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஈக்குவல்னு மெசேஜ் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா போத் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல்னு மெசேஜ் கொடுத்துருங்க. இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன், நாட் ஈக்குவல், புரியுதா? ஏன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் அப்போ ஈக்குவலாக இல்லையாங்கிறது டபுள் ஈக்குவல்ஸ் டூ கொடுத்து கம்பேர் பண்ணக்கூடாது, அது அந்த லேர்னிங் தான் இங்கே. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது நாட் ஈக்குவல்னு வந்துச்சு. ஏன் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நாட் ஈக்குவல்னு வருது அப்படின்னா, ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் ஆகும்? ஆப்ஜெக்ட் தனித்தனி மெமரி ஸ்பேஸில் க்ரியேட் ஆகும், கரெக்டா? பொதுவாகவே அதாவது இது ஒரு லைஃப் சயின்ஸ், இது ஒரு லைஃப் சயின்ஸ் இல்லை, இது ஒரு லைஃப் எத்திக்ஸ், ஜாவால இருந்து எடுத்த ஒரு லைஃப் எத்திக்ஸ். இந்த மாதிரி நேத்து நாங்க ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம் சார், இந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட் ஏதோ கம்பேர் பண்ணிட்டு டீப் காப்பி ஷாலோ காப்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு எங்களுக்கு புரியல, நாங்களே உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சோம். ஆமாம், டீப் காப்பி ஷாலோ காப்பிலாம் பேசணும் தான், ஆப்ஜெக்டை காப்பி பண்ணுறேன். அதாவது ரெண்டு ப்ராக்டிக்கலாக பேசினா ரெண்டு மனுஷங்களை கம்பேர் பண்ணக்கூடாது, அதை மீறி நடக்கிற கம்பேரிசன் எல்லாமே தப்பு. ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி, அவர்கிட்ட ப்ளஸ்ஸும் இருக்கும் அவர்கிட்ட மைனஸும் இருக்கும். அந்த ப்ளஸ் மைனஸோடு அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் அவருக்கு கொடுக்குற பேசிக் ரெஸ்பெக்ட். 100% கெட்டவன், 100% நல்லவன்லாம் யார் இருக்கா, கரெக்டா? யா எவ்வளோ பெரிய மனுஷன் தானே, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஆனால் அதை மீறி நடக்கிற கம்பேரிசன்ஸ், இந்த பையனை பாரு அவன் எப்படி படிக்கிறான், இந்த பொண்ணை பாரு இவன் எப்படி படிக்கிறாள், நீ இருக்கியே அப்படிங்கிற கம்பேரிசன்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் தப்புன்னு சொல்கிறோமோ அதே பாயிண்ட், அந்த லைஃப்பில் நம்ம எதை வந்து இது ஒரு தப்பான விஷயம் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பேசுகிறோமோ அதே விஷயத்த அப்படியே பெர்ஃபெக்டாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் ஜாவாவில் கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறது தப்பு. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டை இப்படி டபுள் ஈக்குவல்ஸ் டு போட்டு கம்பேர், இது எஸ்எல்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன், எஸ்எல் டூன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன்னா எஸ்எல் டபுள் ஈக்குவல்ஸ் டு எஸ்எல் டூ, இப்படி கம்பேர் பண்ணுறதை ஜாவா சப்போர்ட் பண்ணாது. சரி, ரெண்டு மனுஷனை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஓகே, அதுக்கு தத்துவம்லாம் சொல்லிட்டீங்க, நல்லா தான் இருந்துச்சு கேட்குறதுக்கு. ரெண்டு மொபைலை கம்பேர் பண்ணக்கூடாதா? என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, எங்கள் அப்பாட்ட ஒரு மொபைல் இருக்குது, M1 என் மொபைல் பேர், எங்கள் அப்பா மொபைல் பேர் M2, ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாதா? அப்போ ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணலாமே, நீங்கள் சொல்கிறதுல ஒரு ஃப்ளா இருக்கிற மாதிரி, தப்பாக ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னா, இல்லைங்க, அப்படி ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ண முடியாது. எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? தராசில் வச்சா கம்பேர் பண்ணுறது, இந்த மொபைலை இந்த பக்கம் வைங்க, இந்த மொபைல் இந்த பக்கம் வைங்க, அப்படி கம்பேர் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், ரெண்டு மொபைலோட ப்ராப்பர்ட்டிஸை கம்பேர் பண்ணலாம். என்னோட ரேம் என்ன, உங்கள் ரேம் என்ன, கம்பேர் பண்ணலாமா? என்னோட ப்ராசஸர் என்ன, உங்களோட ப்ராசஸர் என்ன, என்னோட மொபைலோட ப்ரைஸ் என்ன, உங்கள் மொபைலோட ப்ரைஸ் என்ன, இது இப்படி எல்லாம் இப்படி ஒரு 10 குவாலிட்டி 10 ப்ராப்பர்ட்டியை எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியுமே தவிர, நேரடியாக இப்படி M1 ஈக்குவல்ஸ் டு M2வான்னு பார்க்க முடியாது. அப்போ அப்படி பார்க்கணுன்னா நான் என்னங்க பண்ணுறது? அப்போ நீங்கள் M1.equals of ஒரு மெத்தட் கொடுக்குறோம், அதில் போய் M2வான்னு பாருங்கள்.
அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எம் ஒன்னும் எம் டூ என்ன பண்ணுன்னா எம் ஒன்னில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, இப்போ எம் ஒன்னுங்கிறது இங்கே இருக்குது, இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்னங்கிறது பார்க்கலாம். எம் டூவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னு நான் சொல்கிறது அது வேரியபிளாகவும் இருக்கலாம் மெத்தடாகவும் இருக்கலாம். அப்போ அது எல்லாமே ஒன்றா இருக்குது, என்னோட சிஸ்டம் உங்கள் சிஸ்டம், என்னோட ப்ரைஸ் உங்கள் ப்ரைஸ், என்னோட சிஸ்டமோட ஸ்பீடு உங்கள் சிஸ்டமோட ஸ்பீடு, என்னோட சிஸ்டமில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் ரெண்டும் சமமாக தாங்க இருக்குது. இப்படி ரெண்டு பேரோட ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னு நான் சொல்கிறது ஆக்டிவிட்டீஸ் இல்லை வேரியபிள்ஸ், அதாவது மெத்தட்ஸ் இல்லை வேரியபிள்ஸ், ரெண்டு பேரோட ஆக்டிவிட்டியை கம்பேர் பண்ணலாமே தவிர ரெண்டு பேரை டைரெக்டாக கம்பேர் பண்ண கூடாது இல்லை முடியாது, அப்படி பண்ணால் அது தப்பு. அதே பாயிண்ட் தான் இங்கேயும். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறதுக்கு இப்படி டபுள் ஈக்குவல்ஸ் டு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும், நான் என்ன மெத்தட் பண்ணேன், தனித்தனியாக ப்ராப்பர்ட்டி எடுத்து கம்பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஒன்றாவே இப்படி தனித்தனியாக எடுக்கணும்னா எவ்வளோங்க எடுக்கிறது, ஒரு மொபைல்லலாம் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இம்பாசிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈக்குவல்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவல்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குன்னு சொன்னால் அடுத்து என்ன கேள்வி வந்துடும், அந்த மெத்தட் எதில் இருக்கு. நான் வந்து எம் ஒன்று ஒரு கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன், இதை வச்சு டாட் வச்சா என் கிளாஸில் இருக்கிற மெத்தடெல்லாம் வரும், ஈக்குவல்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிற கேள்வி வந்துருக்கு. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ண போகிறோம். எப்படி எஸ்எல் டாட் ஈக்குவல்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஈக்குவல்ஸ் இருக்குது. எங்கேருந்து வருது ஈக்குவல்ஸ், இதுவும் ஆப்ஜெக்ட் கிளாஸ், இதுவும் ஆப்ஜெக்ட் கிளாஸில். அந்த ஈக்குவல்ஸ் எதை அக்செப்ட் பண்ணுதுன்னு பாருங்க, அது ரிட்டர்ன் பண்ணுறது பூலியன் ஆப்ஜெக்ட். அப்போ எந்த ஆப்ஜெக்டை கொடுத்தாலும் அது ஈக்குவலாக இல்லையான்னு பார்க்கலாம். அப்போ எஸ்எல் டாட் எஸ்எல் டூ அப்படின்னு நான் கம்பேர் பண்ணலாம். அப்போ இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை எனக்கு கொடுக்குறவங்க யாரு, ஆப்ஜெக்ட் கிளாஸ், கரெக்டா? இப்போ நான் எஸ்எல் டாட் எஸ்எல் எஸ்எல் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் எஸ்எல் டூ அப்படின்னு கொடுத்தேன்னா இது இன்டர்னலாக போய் இங்கே இருக்கிற கண்டென்ட் அங்கே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி சமமாக சமம் இல்லையா அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டை டபுள் ஈக்குவல்ஸ் வச்சு கம்பேர் பண்ண கூடாது, ஈக்குவல்ஸ் வச்சு தான் கம்பேர் பண்ணுவோம். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன், நாட் ஈக்குவல். ஏன் நாட் ஈக்குவல், ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறோன்னா, நல்லா பாருங்கள், ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறோன்னா அதோட மெமரி ஸ்பேஸ் வரைக்கும் சேமாக இருக்கணும்ல, கரெக்டா? கரெக்டு தானே? அப்போ கண்டிப்பாக ரெண்டு ஆப்ஜெக்டுக்குமான மெமரி ஸ்பேஸ் வேறு வேறு தானே, நியூன்னு கொடுத்துட்டிங்கனாலே நியூ மெமரி வேறு வேறு இடத்துல தானே க்ரியேட் ஆகும். ஒரே நாள்ல மொபைல் வாங்குறோம், ஒரே நாள்ல ஒரே பிராண்ட் ஒரே மாடல் வாங்குறோம், ஒரு மாசம் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்படி பண்ண முடியாதுங்க, ரெண்டு எல்லாமே மேட்ச் ஆகுது, பிராண்டு மேனுஃபேக்சரிங் டேட் பிரைஸ் ரேம் ப்ராசஸர் கேமரா எல்லாமே மேட்ச் ஆகுது, ஆனால் வேறு வேறு இடத்துல இருக்குது. அப்போ அங்கே எப்படி இருந்துச்சு இங்கே எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்ல முடியாது, அதனால தான் இந்த நாட் ஈக்குவல்ஸ். புரியுதா? ஏன் இந்த இடத்துல நமக்கு நாட் ஈக்குவல் வருது அப்படின்னா ரெண்டோட மெமரியும் வேறு வேறையாக இருக்கிறதுனால தான் இப்படி நாட் ஈக்குவல்ஸ் வருது. அப்போ இதை தாண்டி அப்போ எப்பவுமே நீங்கள் சொல்கிற கதைப்படி அப்போ எப்பவுமே ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ண முடியாது, எப்பவுமே வந்து இந்த இந்த ஈக்குவல்ஸ் வந்து ஒன்றா. இப்போ எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து நான் சொல்லிடுறேங்க என்ன வேணும்னு சொல்லிடுறேன், எனக்கு இந்த ஹேஷ் கோடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிடுங்க, இப்படி சொல்லலாமா? எனக்கு என்னவோ ஸ்டாட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்டாட்டிக்லாம் தனித்தனி ஆப்ஜெக்டிக் மெமரி ஸ்பேஸ் கிடையாது, எல்லாமே ஒரே மெமரி தானே யூஸ் பண்ணுவோம், ஸோ அங்கே வந்து வேணா ஈக்குவலாக இருக்கும். அது சரி, அது ஸ்டாட்டிக் அப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஸ்டாட்டிக் எல்லாமே நாட் ஈக்குவல் தானா அப்படின்னு கேள்வி கேட்டால் மெமரி வைஸ் ஆமாம் தான் இல்லை. இப்போ அடுத்த கேள்வி வந்துடும், இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் எங்கேருந்து எடுத்துட்டு வந்தீங்க, இதை ஓவர் ரைட் பண்ணலாமா, ட்ரை பண்ணுவோமா? அப்போ இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் எப்படிங்கிறது தெரியணுமே, முதல்ல அழிச்சிட்டு பார்ப்போம், கொஞ்சம் சின்ன எழுத்தாக இருக்கும் பாருங்க, என்ன ஒரு
இது வரைக்கும் ஊப்ஸ் நல்லா படிச்சுட்டு இருந்தீங்க ஓரளவு ஞாபகம் இருக்கு அப்படின்னா இது வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஏரியா. அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல லெசனை கொடுக்கும், நம்ம கொஞ்சம் திரும்ப உட்காந்து இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற லெசனை கொடுக்கும். ஏதோ ஒன்று உங்களுக்கு இருக்கும். இப்படி தான் அந்த மெத்தட் இருக்கு, இவ்வளோதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் ரிட்டன் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஏன்னா பூலியனை ரிட்டர்ன் பண்ணணுமே. அப்போ அந்த இப்போ அந்த ஈக்குவல்ஸ் எதை கால் பண்ணும்? என்னோட ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்கிற ஈக்குவல்ஸ்யா இந்த ஈக்குவல்ஸ்யா? இந்த ஈக்குவல்ஸ். இந்த ஈக்குவல்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணுது? ட்ரூ. அப்ப இஃப் ட்ரூவா இருந்தா இஃப் எக்ஸிக்யூட் ஆகுமா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா? இஃப் ஆர் தி போத் ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணுமா? போத் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த அவுட்புட் எப்படி வந்துச்சுங்கிறது புரியுதா? ஒருவேளை நான் இங்க ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணேனா? இதெல்லாமே நீங்க ஏதாவது என்ன சொல்றது, ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் ஜாவால டெப்தா நல்ல ப்ராஜெக்ட் பண்றவங்களா இருந்தாங்கன்னா இந்த ஹேஷ் கோட் பத்தி, டூ ஸ்ட்ரிங் பத்தி, ஈக்குவல்ஸ் பத்தி எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஓவர்ரைட் பண்ணிட்டீங்களா, பண்ண முடியுமா? ஏன்னா இதெல்லாம் நல்ல ஊப்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒருத்தரால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சர். இப்போ வாட் இஸ் ஆப்ஜெக்ட், வாட் இஸ் கிளாஸ், வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், வாட் இஸ் பாலிமார்பிசம், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெத்தட் ஓவர் லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங், இதெல்லாம் நேராகவே பதில் சொல்லிடலாம். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம உட்காந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இதையும் சொல்லிடலாம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லணும். அப்போ சரி, இப்போ டைரெக்டாக இப்போ எனக்கு இதில் இருக்கிற வேறு சில சந்தேகத்தெல்லாம் சொல்கிறேன் பாருங்களேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பேசுனது நல்லா புரியுதா? யாராவது ஓவர்லோடடாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஐயோ தலைவலிக்குது அப்படி ஓன் கொடுத்துருங்க. கான்ஸ்டண்ட்டாக சும்மா கொடுத்துருக்கீங்க? கான்ஸ்டன்ட்லாம் இல்லை, அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த ஈக்குவல்ஸ் ஆப்ஜெக்ட் ஓவை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன், அந்த க்வெஸ்சனுக்கு பதில் சொல்கிறேன். சரியா, வேறு என்ன கேள்விகள் இருக்குது? வேற எதுவுமே கேள்வி இல்லை அப்படின்னா இப்போ விமல் கேட்ட க்வெஸ்டின்லேயோ இல்லை இது ரிலேட்டடாக ரெண்டு மூணு க்வெஸ்டின்ஸோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது இதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமே. எனக்கு இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை நான் கால் பண்ணுறேன், ஆமாவா? இப்போ க்வெஸ்டின்ஸ் இதில் சொல்லிடுறேன். இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தடா நான் ஸ்டாட்டிக் மெத்தடா? எப்படி சொல்கிறீங்க? அதில் ஸ்டாட்டிக்னு இல்லையே, அவ்வளோதான், நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ நான் ஸ்டாட்டிக் மெத்தட் ஆப்ஜெக்ட் வச்சு தானே கால் பண்ணணும். லைன் நம்பர் 21ல ஆப்ஜெக்ட் வச்சு தானே கால் பண்ணியிருக்கீங்க. இந்த ப்ராக்கெட்டில் ஈக்குவல்ஸ் மெத்தடுக்கு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், என்ன ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணணும், எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட், எந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும்? SL2 ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணணும், அப்படி தான் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் டெஃபினிஷன் இருக்குது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அப்போது ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணுறேன்னா நான் வச்சிருக்கிற ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் கிளாஸோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன்னா இந்த எஸ்எல் டூங்கிறது ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டா ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸோட ஆப்ஜெக்டா? ரெண்டுமே தான் சார். ஆ ஃபென்டாஸ்டிக், ரெண்டுமே. எப்படி ரெண்டுமே? எஸ்எல் டூ ஆ நேராக பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. நேரா பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸோட ஆப்ஜெக்ட் தான். எவ்ரி சைல்ட் ஆப்ஜெக்ட் இஸ் an ஆப்ஜெக்ட் ஆஃப் பேரண்ட் கிளாஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? இன்ஹெரிட்டன்ஸே அப்படி தான் படிச்சிருப்போம். இன்ஹெரிட்டன்ஸ்ங்கறதே இந்த ஆப்ஜெக்ட் போய் பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டா ஆக்ட் ஆகுறது தான். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா? அப்போ இந்த எஸ்எல் டூங்கிறது பேரண்ட் ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகலாம்ல, கரெக்டு தானே? அப்போ ஆப்ஜெக்ட் தானே பேரண்ட் கிளாஸ்?
அப்போ இந்த இந்த SL2ங்கிறது இப்போ பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டாக நடந்துக்குது, சரிதானே? அப்போ நான் இந்த இடத்துல ஈக்குவல்ஸில் இப்படி கொடுத்ததில் ஒரு தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற ஈக்குவல்ஸ் மெத்தட், ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற ஹேஷ் கோட், அங்கே இருக்கிற டூ ஸ்ட்ரிங், இது மூணுத்தையும் பார்த்தோம். சரி, அப்போ இந்த ஈக்குவல்ஸ் வந்து இந்த ஈக்குவல்ஸில் இன்னும் சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாமே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, ஒரு குளோபல் வேரியபிள் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. எஸ், இந்த என்ன சொல்கிறது, இன்டிஜர் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு குளோபல் வேரியபிள். இது ஸ்டாட்டிக் வேரியபிளா நான் ஸ்டாட்டிக் வேரியபிளா? நான் ஸ்டாட்டிக் வேரியபிள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, இதை எஸ்எல் டாட் ப்ரைஸ் ஈக்குவல்ஸ் டு 100 ருபீஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். எஸ்எல்னு ஒரு ஆப்ஜெக்ட் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரியா? எஸ்எல் டூ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஈக்குவலானு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்படின்னா நான் வந்து சில டைமில் ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஈக்குவலானா அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தானே நான் ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லுவேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, இந்த ஈக்குவல்ஸ் இதில் போயிட்டு ஈக்குவல்ஸை ஓவர் ரைட் பண்ணுற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை ஒரு ஆப்ஜெக்ட் கால் பண்ணியிருக்கா? இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை ஒரு ஆப்ஜெக்ட் கால் பண்ணியிருக்கு, கரெக்டா? இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை எந்த லைனில் கால் பண்ணியிருக்கோம், லைன் நம்பர் சொல்லுங்கள். 27. நைஸ். அந்த லைன் நம்பரில் எந்த ஆப்ஜெக்ட் ஈக்குவல்ஸ் மெத்தடை கால் பண்ணியிருக்கு, அந்த ஆப்ஜெக்டோட பேர் என்ன? எஸ்எல்ங்கிற ஆப்ஜெக்ட் ஈக்குவல்ஸை கால் பண்ணியிருக்கு, கரெக்டா? அப்போ உங்க கையில இருக்கிற ஆப்ஜெக்டோட பேரு எஸ்எல், கரெக்டா? அதுக்கு ஆர்குமெண்டா பாஸ் ஆகுற ஆப்ஜெக்ட் பேர் என்ன? எஸ்எல். அப்போ கையில எஸ்எல்னு ஒன்னு வச்சிருக்கீங்க, அதுக்கு ஆர்குமெண்டா எஸ்எல் டூவை கொடுக்குறீங்க, கரெக்டா? அப்போ இதுல எஸ்எல்ங்கிறது தான் கரண்ட் ஆப்ஜெக்ட், உங்க கையில இருக்கிற ஆப்ஜெக்ட் எஸ்எல் தான், அதுக்கான ஆர்குமெண்ட் தான் எஸ்எல் டூ. அப்போ எஸ்எல்ங்கிறது தான் கரண்ட் ஆப்ஜெக்ட், கரெக்டா? கரண்ட் ஆப்ஜெக்ட் எஸ்எல், இதில் யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு? கரண்ட் ஆப்ஜெக்ட் எஸ்எல், அதாவது இப்போ பாருங்க, கரண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் அதுதான் எஸ்எல், கரெக்டா? இதை நம்ம படிச்சிருக்கோம். எப்படி படிச்சிருக்கோம், ஒரு கிளாஸோட கரண்ட் ஆப்ஜெக்டை சொல்றதுக்கு திஸ்ன்னு ஒரு கீவேர்டு இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த கிளாஸோட சூப்பர் கிளாஸை சொல்கிறதுக்கு சூப்பர்னு ஒரு கீவேர்டு இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், படிச்சிருக்கோமா? அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் தெரியுமா, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிறேன். இப்போது நான் எஸ்எல் டூன்னு ஒரு ஆப்ஜெக்ட் அனுப்புகிறேன். எஸ்எல் டூ எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்? நம்ம கிரியேட் பண்ண ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸோட ஆப்ஜெக்ட், கரெக்டா? அது ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாக இங்கே இருக்குது, அப்போது பேரண்ட் ஆப்ஜெக்டாக அது மாறிடுச்சு, கரெக்டா? ஒரு நிமிஷம். அப்போ ஒரு பேரண்ட் ஆப்ஜெக்டை சைல்டு ஆப்ஜெக்டா நான் மாற்ற முடியுமா? பேரண்ட் ஆப்ஜெக்டை சைல்டு ஆப்ஜெக்டா நான் மாற்ற முடியுமா? ஒரு டேட்டா டைப்ல இருந்து ஒரு ஒரு வேரியபிளையோ ஒரு ஆப்ஜெக்டையோ காஸ்டிங். அப்போ நான் என்ன பண்றேன், இப்போ என்னோட கிளாஸ் நேம் ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் எஸ்எல் டூ, சும்மா ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறேன், இல்லை எஸ்ன்னு பேர் வச்சுக்கிறேன், ஈக்குவல்ஸ் டு பாருங்கள் ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் ஆஃப், ஓ இப்போ இது சைல்டு ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு, ஆமாவா? இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கா? ஆப்ஜெக்ட் எழுதியிருக்கிற லைன் அந்த பிராக்கெட் வெளியில ஓ குடுக்குறது என்ன? இது ஆப்ஜெக்டோட பேரு, இந்த இடத்துல ஓ பி னு வேணா வெச்சுக்கோங்க, அந்த ஓ பி ஐ நான் இங்க குடுத்துக்கிறேன். அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டா மாத்துறோன்ற மாதிரி நீ அந்த பிராக்கெட்ல கிளாஸ் நேம் கொடுத்துருக்காங்க இல்ல, கிளாஸோட ஆப்ஜெக்ட்டா மாறுதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டா இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் வந்து இது இந்த SL2 இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டா தான் இருக்கு. ஆனா இந்த 38 லைன்ல வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டா அதை வச்சிருந்தோம். மறுபடியும் அதுக்கு இப்படி கொடுத்தா அது என்ன சார் அர்த்தம்? நல்ல கேள்வி. இது SL2 ஆப்ஜெக்ட்டா இருக்கு, இது ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டா மாறிடுச்சு, ஏன் திரும்ப இதை இப்படி மாத்துறீங்க? இதான கேள்வி. ஏன் மாத்துறேன்னா இப்போ பாருங்க, இந்த இந்த ஈக்குவல்ஸை கால் பண்ணுற ஆப்ஜெக்ட் பேர் என்ன? எஸ்எல். இப்போ அந்த எஸ்எல் தான் இப்போ கரண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் கிளாஸ், கரெக்டா? இப்போ நான் அந்த ஆப்ஜெக்டை, அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நான் திஸ்ஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் டாட் அப்படின்னு கொடுத்தா அந்த ஆப்ஜெக்டோட எஸ்எலோட ப்ரைஸ் என்னன்னு எடுத்துடலாம். புரியுதா? ஆ, அதையும் பாருங்க. எஸ் டாட்னு கொடுத்தா இந்த எஸ்எல் ரெண்டாவது ஆப்ஜெக்ட் ஒன்று பாஸ் பண்ணுறேன்ல, அதோட ப்ரைஸை எடுத்துடலாம். அப்போ நான் இது ரெண்டையும் இப்போ கம்பேர் பண்ணிக்கலாம். இப்படி இஃப் கொடுத்து, இஃப் திஸ் டாட் ப்ரைஸ் கிரேட்டர் தேன் எஸ் டாட் ப்ரைஸ், இப்படி கொடுக்கலாம். இது புரியுதா? ஏன் இந்த இடத்துல நான் ஓபிங்கிற ஆப்ஜெக்டை திரும்பவும் ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸோட ஆப்ஜெக்டாகவே மாற்றுறேன்? ஏன்னா அது ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸோட ஆப்ஜெக்டாக மாறினாதான் ஸ்ட்ரிங் லேர்னிங்கில் இருக்கிற இந்த ப்ரைஸுங்கிற வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆமாவா? நான் சப்போஸ் சூப்பர் டாட் ப்ரைஸ்னு கொடுத்தா வராது சூப்பர் டாட் ப்ரைஸ். இது சூப்பர் கிளாஸ் கிடையாது, ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் சூப்பர் கிளாஸ். நல்ல கேள்வி. சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டை வச்சு சைல்ட் கிளாஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஒருவேளை இது பெருசா இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் ட்ரூ, அப்படி இல்லைன்னா எனக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்படி கொடுக்கலாமா? இது புரியுதா? அதாவது ப்ரீ டிஃபைன்டாக சும்மா ரிட்டர்ன் ட்ரூ ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி கொடுக்கலாமா? அப்போ இப்போ நான் எதை வச்சு கம்பேர் பண்ணுறேன்? ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸையும் கம்பேர் பண்ணுறேன், ஆனால் ரெண்டு ஆப்ஜெக்டோட ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வச்சு கம்பேர் பண்ணுறேன். நாட் ஈக்குவல். ஏன் நாட் ஈக்குவல்? ஒன்று 100, இன்னொன்று 200, கரெக்டா? இப்போ ஒருவேளை நான் ரெண்டு ஈக்குவலாக இருந்தா அப்படின்னா கிரேட்டர் தான் எனக்கு பதிலாக டபுள் ஈக்குவல்ஸ் டூ இங்கே கொடுத்துக்கலாம். ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு சொல்லுங்கள், அப்படி இல்லைனா எனக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லுங்கள். திரும்ப நான் இங்கே ரன் பண்ணுறேன், நாட் ஈக்குவல். இப்போ நான் மேலே போகிறேன், மேலே போயிட்டு இங்கே 100, இங்கேயும் 100 கொடுத்துறேன். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்டும் ஈக்குவலா? போத் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஈக்குவல். இது புரியுதா? புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள்.